ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதிய மோட்டார் வாகன சட்டப்படி ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓட்டுனா 1000 ரூபாய் அபராத தொகையை ஃபைன் கட்டணும். இது பல்வேறு மாநிலங்களில் இப்போதைக்கு நடைமுறையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ சொல்ல போகிற வழிமுறையை பின்பற்றினா ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினாலும் நம்ம அபராத தொகை கட்ட தேவையில்லை. அது எப்படின்னா, IPS அதிகாரி பங்கஜ் நயன் அப்படின்றவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஃபன்னியான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் நிறைய பேர் ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓட்டி நிறைய பேர் போலீஸுக்கு அபராத தொகையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதிலிருந்து தப்பிக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹெல்மெட் அணியாம வண்டியை ஓட்டினாதானே தப்பு, ஹெல்மெட் அணியாம வண்டியை தள்ளிக்கிட்டு போனா தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் அணியாம வண்டியை ஓட்டி போலீஸ் இருக்கிற இடத்துல மட்டும் வண்டியை தள்ளிக்கிட்டு போய் இந்த விஷயத்தை வீடியோவை பதிவு செஞ்சு அப்லோடும் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணியிருக்கிற IPS அதிகாரி பங்கஜ் நயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அபராத தொகையை தவிர்க்கிறதுக்கு இந்த ஐடியா நல்லா இருந்தாலும் தயவு செஞ்சு எல்லாரும் சாலை விதிகளை பின்பற்றுங்க. தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டினா போலீஸுக்கு பணத்தை அழணுமேன்ற காரணத்துக்காக ஹெல்மெட்டை போடாதீங்க. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டி நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அப்பா அம்மாவோ இல்ல பொண்டாட்டி புள்ளையோ நமக்காக அழக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஹெல்மெட்டை போடுங்க. IPS அதிகாரி பங்கஜ் நயன் ஷேர் பண்ண வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.